ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணிங்க. சீரக சம்பாரிசியில் செய்கிற பிரியாணி சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து அரை கிலோ அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்துகிட்டு அரை மணி நேரமாவது ஊற வச்சிடலாம். அப்புறம் மசாலாக்காக 6 கிராம்பு, 6 ஏலக்காய், பட்டை 1 துண்டு, கல்பாசி, நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் 1, 3 சின்ன தக்காளி கட் பண்ணிக்கலாம், 6 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, காய்கறிகள்லாம் சேர்த்து 200 கிராம் எடுத்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். கைப்பிடி அளவுக்கு புதினா, கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1/4 கப் அளவுக்கு தயிர், 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா கிராம்பு 6, ஏலக்காய் 6, அதுக்கப்புறம் பட்டை துண்டு, கொஞ்சம் கல்பாசி, அவ்வளோதாங்க மசாலாவுக்கு. ரொம்ப சிம்பிளாக தான் சேர்க்க போகிறோம். இதை சேர்த்துட்டு மசாலா நல்லா வறுத்ததுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி அந்த பெரிய வெங்காயத்தை இப்போ சேர்த்துடலாம். வெங்காயத்துடைய நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கலாம். வதங்கிட்டுருக்கப்பவே நம்ம வந்து நீளவாக்கில் சும்மா கீறி போடுங்க. பச்சை மிளகாயை சின்ன சின்னதாகலாம் கட் பண்ணிடாதீங்க. அந்த பச்சை மிளகாய் வந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், கார அளவுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம கொஞ்சம் வரமிளகாய் தூளும் பின்னாடி சேர்ப்போம், அதனால் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். 2 to 3 நிமிஷம் டைம் எடுத்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். 3 சின்ன தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி இப்போ சேர்த்துட்டு தக்காளி நல்லா வசைஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கலாம். அகைன் 2 to 3 நிமிஷங்க. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், இது 3 சேர்ந்து 200 கிராம் அளவுக்கு இருந்தால் போதும். அந்த வெஜிடபிள்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணணும், ஏன்னா தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்க தேவையில்லை. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாங்க. சரி, 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து புளித்த தயிராக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்படி தயிர் இன்னும் புளிக்கலை அப்படின்னா தயிரையும் சேர்த்துட்டு கடைசியாக எல்லாம் பிரியாணிலாம் நம்ம குக்கரில் வச்சு மூடும்போது கொஞ்சமாக எலுமிச்சம் பழம் புளிஞ்சு விட்டால் போதும். சரி, இப்போ நல்லா தயிர் சேர்த்தாச்சு. இந்த தயிர் ஆல்ரெடி புளிச்சிருக்கு, அதனால் அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தூரம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள் உங்கள் கார அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் பச்சை மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். அப்புறம் கரம் மசாலா தூளையும் சேர்த்துட்றோம். இப்போ தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பிரியாணி அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1-5 நிமிஷம் குக் பண்ணலாங்க. குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மூடி வச்சு குக் பண்ணுங்கள். 5 to 7 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் சைடில் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். சரிங்க, பாருங்கள் எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்து 2 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த சீரக சம்பா அரிசியை தண்ணியில் அலசி தேவையான அளவு தண்ணி வச்சு அப்படியே வச்சுருக்கேன். அதாவது தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு 1/2 கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு சேர்த்து இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தூரம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது ஏன் வந்து நீங்கள் சீரக சம்பா அரிசி அதே தண்ணியில் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சீரக சம்பா அரிசியில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. தண்ணியை கழுவி 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறது தண்ணியிலேயே தான் நீங்கள் பிரியாணியும் செய்ய போகிறோம். குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு சைட்லேருந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. வேணும்னா கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, கல்யாண ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி ரெடி. கொஞ்சமாக தயிர் பச்சடி ராய்த்தா வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அந்த சீரக சம்பா அரிசியுடைய ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு குயிக் அண்ட் சிம்பிள் ரெசிபி. ப்ரெஷர் குக்கரில்
அட்டகாசமாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.